சிறப்பு திருமண சட்டத்தின்படி காணொலி மூலம் மணமக்கள் திருமணம் செய்து கொள்ள கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. திருவனந்தபுரத்தை சேர்ந்த தன்யா மார்ட்டின் என்பவர் கடந்த 2021 திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளிநாட்டில் உள்ள தனது காதலனால் உடனடியாக வர முடியாததால் காணொலி மூலம் திருமணத்தை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். வேறு சிலரும் இதேபோல காணொலி மூலம் திருமணத்திற்கு அனுமதி கோரி கேரளாவில் உள்ள பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தனர். அவைகளை ஏற்க மறுத்த நீதிமன்றங்கள் இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் பரிசீலனைக்கு அனுப்பி வைத்தன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமணங்களை காணொலி மூலம் நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது. 2000 தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி மின்னணு ஆவணங்களுக்கு சட்டத்தில் அனுமதி உண்டு என்பதால் காணொலி மூலம் திருமணம் நடத்துவதில் தவறில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.